ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சமையல். இன்றைக்கி வந்து நான் கிச்சனுக்கு வாங்கியிருக்க பொருளை தான் இன்றைக்கி காட்ட போகிறேன். நான் வந்து தீவுத்திடலில் வாங்கினதையும் இன்றைக்கி வந்து சரவணா ஸ்டோர் போயிருந்தேன், அங்கே வாங்கினதையும் தான் இன்றைக்கி வந்து காட்ட போகிறேன். நான் எவ்வளோ ப்ரைஸு எப்படி இருக்குன்றதை காட்டுறேன் உங்களுக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் மண் பாண்டத்தில் செஞ்ச தவாவை காமிச்சிடுறேன். நல்லா ஒரு கிரிப்பு கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு கரெக்டாக வந்து ஸ்டவ்வில் உக்கார மாதிரி ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க, நல்லா கிரிப்பாக. நான் செய் தவா பேப்பர் சிக்கன் அந்த மாதிரி செய்கிறதுக்கெலாம் வந்து நான் இதை வாங்கியிருக்கேன். இதோடய விலை பார்த்திங்கன்னா 100 ரூபா கொடுத்து தான் வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா பூந்தி கரண்டி, தீவுத்திடலில் வாங்கினது, 100 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன். நல்லா சூப்பராக இருக்குது, கைப்பிடியும் நல்லாயிருக்கு. உங்களுக்கு ஏற்கனவே வீடியோலையும் நான் வந்து காமிச்சிருப்பேன். நல்லா வெயிட்டாகவும் இருக்குது. அடுத்ததாக பார்க்க போகிறது இந்த மரக்கரண்டி, நல்லா ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து 20 ரூபா கொடுத்து வாங்கினது, நல்லா சூப்பராக இருக்குது. அடுத்ததாக வந்து இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கரண்டியை பார்க்கலாம். ஒரு பூ டிசைன் கொடுத்து நல்லா வந்து அதாவது கீறா மாதிரிலாம் இருக்காது, நல்லா சூப்பராக வெயிட்டாக இருக்குது. இது வந்து லைட்டர், இது நல்லா வந்து நம்ம கைக்கு சௌகரியமாக இருக்குது இந்த லைட்டரு. இது வந்து 20 ரூபா கொடுத்து வாங்கினது. இந்த கத்தி பார்த்திங்கன்னா நல்லா ஷார்ப்பாக இருக்குது, நம்மளுக்கு சேஃபாகவும் கரெக்டாக வந்து பிடிக்கிற மாதிரியும் இருக்குது, நல்லா வந்து ஷார்ப். உங்களுக்கு 20 ரூபாய்க்கு வந்து இந்த ஷார்ப் கிடைக்கிறதே வந்து பெரிய விஷயம். இதுவும் வந்து 20 ரூபா தான். நல்லா சேஃபாக ஒரு பிளாஸ்டிக் மூடி கொடுத்துருக்காங்க, வெளியே எங்கேனாச்சும் போனால் கூட எடுத்துகிட்டு போகலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த 3 டப்பா வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா கொடுத்து வாங்கியிருந்தேன். நல்லா வந்து ஒரு டைட்னஸ், இது லாக் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரி பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். இந்த டப்பா வந்து நான் எதுக்கு வாங்கினேன்னு பார்த்திங்கன்னா முந்திரி பாதாம் பிஸ்தா போட்டு வைக்கிறதுக்கோசம் தான் நான் வாங்கியிருக்கேன். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, ரொம்ப அழகாகவும் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன 2 பவுல் வாங்கியிருக்கேன். இப்போ நான் காட்டினது எல்லாமே தீவுத்திடலில் வாங்கினது தான். நல்லா வெயிட்டாக இருக்குது இந்த பவுலு ரெண்டுமே. இதுவும் வந்து 20 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன் நான், 1 20 ரூபா. அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து ஒரு சின்ன இடுக்கி பார்க்க போகிறோம். தவால மீன் வறுத்தா திருப்பி போடுறதுக்கோசம் இதை வாங்கியிருக்கேன். சர்விங் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், அதுவும் 20 ரூபா. இது பார்த்திங்கன்னா நான் சரவணா ஸ்டோரில் வாங்கினேன், 83 ரூபா கொடுத்து. நல்லாயிருக்கு, பிளாஸ்டிக்கு குல்ஃபி சாக்கோபார்லாம் செஞ்சுக்கலாம். இது வந்து டி நகரில் இருக்க சரவணா ஸ்டோரில் வாங்கினது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு பிளேட் வாங்கியிருக்கேன் எல்லா மாதிரி, இது வந்து 85 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன். இந்த 3 பவுல்ஸுமே வந்து 16 ரூபா கொடுத்து வாங்கினேன். நல்லா ஒரு கலர்ஃபுல்லாக இருந்துச்சு, அதனால் நான் வந்து 3 வாங்கியிருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிளிப்பு வாங்கியிருக்கேன் நான், இந்த 6 கிளிப்புமே சேர்த்து 20 ரூபா. நல்லா டைட்டாக இருக்குது 6 கலர்ஸில். இது வந்து 3 பார்த்தீங்கன்னா 25 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன். இதுவும் நல்லாயிருக்கு, கிளிப்பெலாம் வந்து நல்லா ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் வந்து நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், அந்த தவா வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டிவி தடலில் வாங்கலை, டிவி தடலில் முடிச்சுட்டு வர வழியில் வந்து இந்தி பேசுகிறவங்க வச்சுருந்தாங்க, அவங்கக்கிட்ட தான் வாங்கினேன் 100 ரூபா கொடுத்து. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.